எப்படி டேக் கேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் ஸ்க்ரீனிங் வெரி இம்பார்ட்டன்ட் பவர் இருக்கா கேட்ராக்ட் இருக்கா டயபெட்டிக் இருக்கா ஏஜ் ரிலேட்டட் மார்க்கர்ஸ் இருக்கா இதெல்லாம் ஸ்க்ரீனிங்ல தான் மிஷின் போன பிறகு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் போடுறதுல ஏர்லி ஸ்டேஜஸ்ல டிடெக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பெரிய மேம்பாடு அதுவும் எஸ்பெஷலி ரெண்டாவது சில்ட்ரனோட ஐ கேர் எடுத்து பார்க்கறது சில்ட்ரனுக்கு வந்து இப்போ மயக்கம் அதிகமாக இருக்கு எனக்கு ரெண்டு வருஷம் கோவிட் இருந்து வெளியே போல சன்ஷைன் பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு சித்த பார்வை வராமல் இருக்கு ஸோ அவங்களுக்கு மயோப்பியா இருந்தா மயோப்பியா ப்ரோக்ரஷன் டாக்டர் வந்து தகுந்த ஆலோசனைக்கு சில்ட்ரனும் சில்ட்ரனுக்கு லேசியா இருக்கா சைல்ட்ஹுட்ல பவர் தான் அது பண்ணலாம் நிரந்தரமா பார்க்கணும் இதை வந்து கிளாஸஸ் வந்து சீக்கிரமாகவே போடணும் இந்த விழிப்புணர்வெல்லாம் அடல்ட்டுக்கு கேட்ராக்ட் சைல்டுக்கு ஈஸியாய் ஸ்ட்ரெபிஸ்னஸ் இந்த மாதிரி மிஷின் டெவலப்மெண்ட் தடுத்து ஸோ ரெண்டு பேருக்குமே ஸ்க்ரீனிங் இம்பார்ட்டன்ட் ரெண்டு பேருக்குமே ட்ரீட்மெண்ட் அந்த அப்ராப்ரியேஷன் இதை விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு தான் இந்த வேர்ல்ட்ஸ் ஐடே லவ் யூ ஐ டேக் கேர் ஆஃப் யூ எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஐ செக் பண்ணுவோம் உங்களுக்கு கண்ணு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் அதுக்கும் முன்னாடி க்ளோகோமா தான் இருந்துச்சுன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க அதே மாதிரி நான் யூசிஐலாம் நான் மயோபியா இருந்தாலும் Thank you.